ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி. என் மீட்பர் என்னருகில் இருந்திடும் போது யாருக்கு நான் இங்கு அஞ்ச வேண்டும்? தாயாக தன்வழியில் வளர்த்திடும் போது யாருக்கு நான் இனி நடுங்க வேண்டும்? நடுங்க வேண்டும். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் ஒரு சில செய்திகளை தருகின்றன. எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு விதத்திலே பிற மனிதருக்கு ஒரு செய்தியை தருகிறார்கள். அத்தகைய செய்திகள் வாழ்வை வளமாக்குவனவாகவோ சீரழிப்பனவாகவோ மாறுகின்றன. செய்தியின் உள்ளட்டத்தை புரிந்து கொள்ளுகிற போது அது நல்வாழ்வுக்கான அழைப்பாகிறது. ஆனால் செய்தி தரும் அழைப்பிற்கு பலர் செவிமடுப்பதே இல்லை. சிலர் செவிமடுத்தாலும் உணர்வதில்லை, உணர்ந்த சிலரும் வாழ்வாக்குவதில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு மத்தேயுவிடம் என்னை பின்பற்றி வா என்ற செய்தி வழியாக அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு அழைப்பை ஏற்று அதற்கு தனது வாழ்வின் மூலம் பதில் தர முனைகிறார். தன்னை இயேசுவிக்கே அர்ப்பணித்து அதன் மூலம் இறையாட்சியை மண்ணில் மலர வைக்க அனைத்தையும் துறக்கிறார். இயேசு நம்மையும் தனது பணிவாழ்வின் பங்காளிகளாக வாழ அழைக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்ற பலருக்கு பணி செய்ய ஆதாரம் தருகிறார். அந்த திருத்தூதர்களையும் இறைவாக்கினர்களையும் ஏற்படுத்தியவர் என்று நற்செய்தி அறிவிக்கும் இறையாட்சி பணியாளர்களாக ஆயர்களையும் குருக்களையும் பொது நிலையினரில் நற்செய்தி பணியாளர்களையும் ஏற்படுத்தி பணி செய்ய அழைப்பு விடுக்கிறார். புனித பவுலைப் போல எல்லோருக்கும் எல்லாமாக நற்செய்திக்கு சான்றுரைப்பதே இறையாட்சி பணி. நாமும் புனித மத்தேயுவைப் போல அழைத்தலுக்கு நம்மையே முழுமையாக கையளித்து பணியாற்ற முன்வருவோம். இறையாட்சியின் சீடர்களாக, இயேசுவின் கரம் பற்றியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், மக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னொரு புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறதே ஆண்டவரே. பயங்கரங்களும் வேதனைகளும் தீமைகளும் நோய்களும் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே எப்படி வாழ்வதென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக வாரமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றுமாண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பியும் ஆண்டவரே. எங்களோடு கூட பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பு தாரும் ஆண்டவரே. அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களோடு கூட வாரம், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. வல்லவரே, எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தாரம். எத்தனையோ உள்ளங்கள் பசியோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அனைவரும் பசியாறி நிறைவுள்ள மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு தாரம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். கொடிகள் பூமி எங்கும் பறந்த போதிலும் தீபமாக நம்பிக்கை தெரிகின்றது. போர்க்களத்தில் பகைவரினை தாக்கும் போதும் ஆண்டவரின் கரம் என்னை காக்கின்றது. ஆண்டவரே என் இல்லம் என்றும் வாழுவார், சுவயமுதான்
என் இதயம் தினம் நாடுவார். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி.